ஹாய் வஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் மிளகாய் செடியில் வர பூச்சிகளை எப்படி வந்து கட்டுப்படுத்தலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மிளகாய் செடியில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் இப்போ தான் நாற்று விட்டு நட்டுட்டேன், கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இலை புள்ளி புள்ளியாக இருக்குது, பாருங்கள், இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். இலை வந்து சுருட்டிக்கும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சிகள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இலை சுருட்டிருக்கோம். இதில் பாருங்கள், இதுலேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பாருங்கள், இந்த செடியிலையும் பாருங்கள், இந்த பாருங்கள், இது இப்போ தான் இன்னும் வரலை. இப்போ வந்துட்டு இதில் இன்னும் பூச்சி கண்ட்ரோல், பூச்சி தாக்குதல் அதிகம் வரலை, இதில் அதிகமாக வந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பயப்படாதீங்க. கண்ணை மூடிக்கிட்டு அந்த புளிச்ச தயிர், அதை புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, 7 நாள் புளிக்க வச்ச மோர், அதை வந்து கண்ணை மூடிட்டு தெளித்து விடுங்க. 10 மடங்கு புளித்த மோரில் வந்து 1 லிட்டருக்கு 7 நாள் புளிக்க வச்ச மோரில் 10 மடங்கு தண்ணியை சேர்த்து பூவாளியில் ஃபுல்லாக இதை நனைகிற மாதிரி தெளித்து விட்ருங்க. இந்த ப்ராப்ளம் உடனே போகாது. திருப்பி ஒரு 2 நாள் கழித்து திருப்பி தெளித்து விடுங்க. அந்தமாதிரி 2 நாள் கழித்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு அழகாக இந்த நோய் எல்லாமே போய் நல்லா வந்து மிளகாய் வந்து வர ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இது வந்து மொட்டுக்கள் வருது. இப்போ வந்துட்டு இந்த நோய் வந்ததுன்னா இதில் வந்து காயே காய்க்காது. இப்போ நம்ம இதை வந்துட்டு எப்படி தெளிக்கலான்றதை பாருங்கள். பூவாளி எடுத்துக்குங்க, இதை எடுத்து இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நனைகிற மாதிரி தெளிச்சுக்குங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாக நனையிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழேயும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. அது வந்து பயிரூக்கி ப்ளஸ், இது பயிரூக்கி ப்ளஸ் பூச்சி, பூச்சி வரட்டி. இந்த மிளகாய் செடியில் இதை பண்ணிங்கனாக்கா இந்த பிரச்சனை வராது. மேக்ஸிமம் வந்துட்டு மிளகாய் செடியில் இதுதான் வரும். நிறையா வியூஸ் கேட்டிருந்தாங்க எனக்கு, மிளகாய் செடியில் இது எல்லை சுருட்டிக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, என்ன பண்ணுறதுன்னு. அவங்களுக்காகவே இந்த வீடியோவை போடுறேன் நான். ஸ்டார்டிங்லேருந்து இதை பார்த்துருங்க, இது இந்த ப்ராப்ளம் வராது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.